So scenario number 12, you work for ABC company. So ABC company வேலை பண்றீங்க. அவங்களோட ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில ஃபைல்ஸ் மட்டும் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு S3 பக்கெட்டுக்கு காப்பி பண்ணணும். அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட்டட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க காப்பி பண்ணணும். அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு பார்ட் ஆஃபா இருக்கு. உங்களோட ஆர்கிடெக்சர் என்னவா இருக்கும்? அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது க்வெஸ்சன் போவோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நல்ல யூஸ் கேஸ் இது. ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து டஃப்பான யூஸ் கேஸ்லாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் இருக்கச்சு, அதோட லைஃப் சைக்கிள் ஸ்டேட்ஸை வந்து நம்ம நினைச்சுக்கணும். அந்த லைஃப் சைக்கிள் ஸ்டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்லேருந்து இன் சர்வீஸுக்கு போகும், ஓகேங்களா? அந்த இன் சர்வீஸுக்கு போகிறச்சு தான் அப்போ அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லேருந்து அந்த லோட் பேலன்ஸரோ எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட்டட் ஸ்டேஜுக்கு போகிற நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஃபைல்ஸை வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்னே S3 பக்கெட் காப்பி பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோவில் நம்ம பார்த்துருப்போம், ஆத்தரைசேஷன் அண்ட் அத்தன்டிகேஷனில் IAM ரோல்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த EC2 இன்ஸ்டன்ஸுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் S3 பக்கெட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு IAM ரோல் வித் பெர்மிஷன்ஸை கொடுத்துடணும், ஓகேங்களா? இது அத்தன்டிகேஷன் ஆத்தரைசேஷனில் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ரெண்டாவது, அந்த இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இதை பண்ணுறது அக்ஷய் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆட்டோ ஸ்கேலிங் லைஃப் சைக்கிள் ஹுக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. பெண்டிங் வெயிட், டெர்மினேட்டிங் வெயிட், பெண்டிங் ப்ரொசீட், டெர்மினேட்டிங் ப்ரொசீடுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஆட்டோ ஸ்கேலிங்ல ஒரு லைஃப் சைக்கிள் ஹுக் போட போறோம் டெர்மினேட்டிங் வெயிட் ஸ்டேஜ்ல. ஸோ அப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் பெண்டிங் டு இன் சர்வீஸ் போகும், இன் சர்வீஸ்ல நேர ஸ்டாப்டு டெர்மினேட்டிங் போகாது, டெர்மினேட்டிங் வெயிட்ல நிற்கும். அப்படி டெர்மினேட்டிங் வெயிட்ல நிக்கிறச்சே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்கேருந்து ஒரு ஈவெண்ட் பிரிட்ஜ், அகெயின் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர், ஒரு ஈவெண்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி ஒரு SSM டாக்குமெண்ட்டை, ஒரு ஆட்டோமேஷன் டாக்குமெண்ட்டோ கமாண்ட் டாக்குமெண்ட்டை அந்த EC2 இன்ஸ்டன்ஸில் ரன் பண்ணலாம். அப்படி நீங்கள் ரன் பண்ணறச்சே அதில் இருக்கிற கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதில் இருக்கிற கமாண்ட்ஸில் AWCLI நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த IAM ரோல யூஸ் பண்ணி, விச் அந்த IAM ரோல் விச் இஸ் அட்டாச் டு தட் EC2 இன்ஸ்டன்ஸ், அந்த IAM ரோல யூஸ் பண்ணி நீங்கள் அந்த SSM டாக்குமெண்ட்டில் ஒரு AWS S3 CP இல்லை AWS S3 SYNC இந்த மாதிரி ஒரு கமாண்டை நீங்கள் போட்டு S3 காப்பி அடிச்சிடலாம் அந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம், ஓகேங்களா? எந்த டைரக்டரியிலேருந்து காப்பி பண்ணுமோ அதில் நீங்கள் இருக்கிற ஃபைல்ஸை அந்த S3 பக்கெட்டுக்கு காப்பி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் ட்ரிவன், எப்படி டெர்மினேட்டிங் வெயிட் ஸ்டேஜில் ஆட்டோ ஸ்கேலிங் லைஃப் சைக்கிள் ஹுக்கு ட்ரிகர் ஆகுது, ஈவெண்ட் பிரிட்ஜ் நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகுது, ஒரு SSM டாக்குமெண்ட் ட்ரிகர் ஆகுது, அந்த SSM டாக்குமெண்ட் அந்த EC2 இன்ஸ்டன்ஸில் ரன் ஆகுது, அதில் AWCLI கான்ஃபிகர் ஆகி அந்த AWS S3 CP இல்லைனா AWS S3 SYNC கமாண்ட் ரன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து S3 அந்த ஃபைல்ஸ் காப்பி ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆட்டோ ஸ்கேலிங் லைஃப் சைக்கிள் ஹுக்குக்கு நீ டெர்மினேட் ஆகலாம்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு சிக்னல் அனுப்பணும். அதுவும் ஒரு AWCLI கமாண்டாலே கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் ஹுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட்லேயே நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணிச்சு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட்டிங் வெயிட்லேருந்து டெர்மினேட்டிங் ப்ரொசீடுக்கு மாறி டெர்மினேட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது கன்சிஸ்டண்டான ஈவெண்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர். ஆட்டோ ஸ்கேலிங் லைஃப் சைக்கிள் ஹுக், ஈவெண்ட் பிரிட்ஜ், SSM டாக்குமெண்ட்டு, சிக்னல் பேக் டு த ஆட்டோ ஸ்கேலிங் லைஃப் சைக்கிள் ஹுக்கு, ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகுப்பா தம்பி அப்படின்றது. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சனுக்கு போவோம். இஃப் த இன்ஸ்டன்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப், அது வந்து ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல இருந்துச்சுன்னா அதோட AMIஸை எப்படி நம்ம மினிமல் டவுன் டைம்ல அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இதுவும் நிறைய கிளாசிக்கான இன்டர்வியூல நிறைய கேட்குற கேள்வி, மினிமல் டவுன் டைம்ல எப்படி நம்ம AMIஸ் வந்து அப்டேட் பண்ணி, எப்படி அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல இருக்கிற இன்ஸ்டன்சஸை எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு வந்து யூஸ்வலாகவே லான்ச் கான்ஃபிகரேஷன், லான்ச் டெம்ப்ளேட்ன்றது ரெண்டு கான்செப்ட். இதில் லான்ச் டெம்ப்ளேட் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது நம்ம சொல்லலாம், லான்ச் கான்ஃபிகரேஷன் பழைய ஜென்ரேஷன் சொல்லலாம். இப்போ இந்த லான்ச் டெம்ப்ளேட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கிறதுனால அந்த லான்ச் டெம்ப்ளேட்டை நம்ம அப்டேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறது? இன்ஸ்டன்ஸ் ரிஃப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸ் ரிஃப்ரெஷ்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் வந்து நீங்க வந்து ரன்னிங்ல வைக்கணும், எவ்வளவு நீங்க அப்டேட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்றத நீங்க சொல்லலாம். இப்போ நான் 5 இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா 1 at a time மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். லைக் கீப் 70% ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அவைலபிள், 30% நீ அப்டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி டியூரிங் நான் பிசினஸ் ஹவர்ஸ், இல்லைன்னா கம்மியா இருக்கிற ஒர்க்லோட் லைக் பீக் ஹவர்ஸ் இல்லாம நான் பீக் ஹவர்ஸ்ல இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கச்சு என்ன நடக்கும்னா, இன்ஸ்டன்ஸ் ரிஃப்ரெஷ் வந்து ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸா அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லயோ இல்லைனா ரெண்டு இன்ஸ்டன்ஸா அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல டெர்மினேட் பண்ணிட்டே வரும், புதுசா லான்ச் பண்ணிட்டே வரும். அப்படி புதுசா லான்ச் பண்ணிட்டே வரச்சு அது புது AMIயோட அப்டேட் ஆகிட்டே வரும்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களோட ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யோசிங்க, வேற லெவல் திங்கிங் இது. இந்த வேற லெவல் திங்கிங் வந்து நீங்க இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க, இப்ப நீங்க யோசிப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோல வந்து கன்சிஸ்டண்டா எப்படி ஏஎம்ஐ கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்லியிருப்பேன். அது சிஐசிடி மூலம் வழியா ஏடபிள்யூஎஸ் இமேஜ் பில்டர் சர்வீஸா இருக்கட்டும், பேக்கர் ஹேஷிகார்போட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அதை வச்சு நீங்க ஏஎம்ஐஸை புது புது ஏஎம்ஐஸா நீங்க அப்டேட் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வரலாம். இன்ஸ்டன்ஸ் ரிஃப்ரெஷ் யூஸ் பண்ணி அந்த புது ஏஎம்ஐஸை நீங்க லான்ச் டெம்ப்ளேட்ல அப்டேட் பண்ணிட்டு ஆட்டோஸ்கேலிங் குரூப்ல இன்ஸ்டன்ஸ் ரிஃப்ரெஷ் யூஸ் பண்ணி ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸா இல்ல ரெண்டு ரெண்டு இன்ஸ்டன்ஸா நீங்க மாத்திட்டே வரலாம். இந்த மாதிரி பண்றதுதான் நம்ம வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல்ல ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம இவ்வளவு தான் பண்ணலாம். ஓகேங்களா? சோ எப்படின்னா இமேஜ் பில்டர் இல்லைன்னா ஹேஷிகார் பேக்கர் யூஸ் பண்ணி ஏஎம்ஐஸ் சிஐசிடி ஃபேஷன் மூலமா நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே வரும். லான்ச் டெம்ப்ளேட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த புது ஏஎம்ஐஸ் அப்டேட் பண்ணிட்டே வரும். இன்ஸ்டன்ஸ் ரிஃப்ரெஷ் வழியா ஆட்டோஸ்கேலிங் குரூப்ல இருக்கிற இன்ஸ்டன்சஸ் ஒன்னொன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே வரும் வித் புது ஏஎம்ஐ. சோ ஒன்னொன்னா டெர்மினேட் ஆகி ஒன்னொன்னா புதுசா லான்ச் ஆகும். இதோட மொத்த ஆர்கிடெக்சருமே நம்ம வந்து டெரஃபார்ம் வழியா ஆட்டோமேட் பண்ணுங்க, எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன். ஓகேங்களா?